வெல்கம் டு லேர்ன் டெக். மைசெல் சுந்தர். இன்றைக்கி நம்ம ஹவு டு டூ சீரீஸில் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் அக்ரீடியன்ட் அதிகமாக பண்ணுறதுனால இந்த சீரீஸில் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்னே பேர் வச்சிடலாம். ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஃபைல் கம்ப்ரஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 MB இருக்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம்னா அது ஒரு 160 KB வந்து மாறிடும். நமக்கு திரும்ப அதே ஃபைல் வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அதே ஒரிஜினல் ஃபைல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து எப்படி சாத்தியம்? எம்பியில் இருக்க ஒரு ஃபைலை எப்படி கேபியாக அந்த ஃபைல் கம்ப்ரஷன் வந்து மாற்றுது? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து என்கிட்ட ஏ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 41.5 MB இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதுக்குள்ளே நான் தான் சும்மா வந்து எனக்கு தெரிஞ்ச கேரக்டர் எல்லாத்தையும் போட்டுமே ஒரு ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஜங்க் கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஃபைலை நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம். அதோட சைஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அந்த ஜிப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 KB. கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 மடங்கு இந்த ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த ஃபைலோட சைஸ் வந்து ஒரு 250 MB இருந்துச்சுன்னா அது கம்ப்ரஸ் பண்ணால் 1 MB மாறிடும். அந்த அளவுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஒரிஜினல் ஃபைலை வந்து நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட 165 KB இருக்க அந்த கம்ப்ரஸான ஃபைல் மட்டும் தான் இருக்குது. இதை நான் திரும்பவும் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னா எனக்கு பழைய நிலைமைக்கு அந்த ஃபைல் வந்து மாறிடும். இது வந்து எப்படி சாத்தியம்? வெறும் 165 KB இருக்க ஒரு ஃபைலை 41.5 MB அது மாற்றிருக்கு. ஸோ இது எப்படி நடந்துங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் ஏற்கனவே பல வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நம்ம கம்ப்யூட்டரில் எந்த ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணாலும் அது இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், டெக்ஸ்ட் ஃபைல் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே 2 நம்பர் தான், 1 0 இன்னொன்று 1. இந்த 0s அண்ட் 1s தான் அது கடைசியாக டேட்டாவை கொண்டு போய் கம்ப்யூட்டரோட மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் நான் ஏன்னு டைப் பண்ணி அதை சேவ் பண்ணேன்னா அந்த ஃபைலோட சைஸ் வந்து 1 பைட் அப்படின்னு இருக்கும். 1 பைட்டுங்கிறது 8 பிட். அதாவது ஒரு கேரக்டரை நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு 8 பிட் வந்து தேவைப்படும். அந்த 8 பிட்டில் தான் 0s and 1s காம்பினேஷனில் வந்து இருக்கும். நம்ம கீபோர்டில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே, அதாவது அது ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம், இல்லை நம்பராக இருக்கலாம், இல்லை ஆல்ஃபாபெட்டாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஆஸ்கி கோடுன்னு சொல்லி ஒரு கோட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 தான் ஆஸ்கி கோடு. இதுவே ஸ்மால் ஏனா அதுக்கு 97 தான் ஆஸ்கி கோடு. இந்த கோட் டைரெக்டாக நம்மளால் மெமரியில் வந்து போய் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் 0s and 1s தான் ஸ்டோர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் இந்த நம்பரை நாம் பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை போய் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த பைனரி கன்வெர்ஷன் வந்து எப்படி நடக்கும்னா ரொம்பவே சிம்பிள் தான். 1லேருந்து ஆரம்பித்து அப்படி 2 மடங்குலாம் வந்து போட்டுவாங்க. ஒரு 8 நம்பர் வரைக்கும் போட்டுக்கோங்க, 8 பிட் வரைக்கும். இப்போ 65 வேணும்னா நமக்கு வந்து செகண்ட் பிட் அப்புறம் லாஸ்ட் பிட் இந்த இடத்த மட்டும் ஆன் பண்ணணும். ஆன்னா 1னு அர்த்தம். மீதி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம 0 கொடுத்துட்டோம்னா இதுதான் 65 பைனரி நம்பர். இதுவே நம்ம வந்து 97 எடுத்துட்டோம்னா செகண்ட் பிட் அப்புறம் 3rd பிட் அப்புறம் லாஸ்ட் பிட், அதாவது 64 + 32 + 1 கூட்டினாலும் நமக்கு என்ன வரும்? 97. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ, அதாவது 97 பைனரி நம்பர். இந்த பைனரி நம்பர் தான் கடைசியாக கம்ப்யூட்டரோட மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு கேரக்டருமே இந்த 8 பிட் காம்பினேஷனை வச்சு நாம் வந்து கம்ப்யூட்டரோட மெமரியில் ஸ்டோர் பண்ணிட முடியும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள்லாம் வரலாம். என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கி கோடு வந்து 3 இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா லாஸ்ட்டு 2 பிட்டை மட்டும் ஆன் பண்ணால் போதும், மீதி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாமே 0 வந்து போட்டுகிட்டே இருப்போம். முன்னாடி வந்து 0 வந்து அதுக்கு தான் மதிப்பே இல்லை. அப்போனா நம்ம இதை வந்து 2 பிட்லேயே இந்த கேரக்டர் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாமானா பண்ணக்கூடாது. இதையும் நம்ம 8 பிட்டில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். ஏன்னா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து 8 பிட்டாக தான் அது ரீட் பண்ணிட்டு வரும். அதாவது 1 பைட்டாக தான் ரீட் பண்ணிட்டு வரும். நம்ம இந்த ஒரு கேரக்டர் மட்டும் 2 பிட்டில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம்னா அந்த ரீடுங்கிறது கரெக்டாக நடக்காது, ஃபைல் வந்து கரெக்டான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் நாம் வந்து எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலுமே அது கம்மியாக இருந்தாலுமே நாம் வந்து 8 பிட்டில் தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணினால் மட்டுமே கம்ப்யூட்டரால் அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபைல் கம்ப்ரஷன் எப்படி நடக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மலாக இருக்கிற ஃபைலை ஜிப் ஃபைலாக மாற்றுறேன்னா கண்டிப்பாக அந்த ஃபைலோட சைஸ் எனக்கு வந்து குறைஞ்சிருக்கும். இது இன்டர்னலாக உள்ள என்ன நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணியிருக்கும். ரீட் பண்ணதுக்கப்புறம்
இருக்கிறதுலையே எந்தெந்த கேரக்டர்லாம் எவ்வளோ தடவை யூஸ் பண்ணியிருக்காங்கிற ஒரு லிஸ்ட் வந்து எடுக்கும். அதாவது ஏ வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சி வந்து ஒரு 7 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சிரும். நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கேரக்டருமே 8 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா. பட் இந்த ஜிப் ஃபைல் வந்து என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது அந்த ஃபைலில் எந்த கேரக்டர் அதிகமாக யூஸ் ஆகிருக்கு, ஏ தான். ஸோ ஏவை நார்மலாக ரெப்ரசன்ட் பண்ணுனா 8 பிட் வந்து தேவைப்படும். பட் ஆனால் அந்த ஜிப் ஃபைல் வந்து என்ன பண்ணணும்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிட்டு ஒன்றுங்கிறத வச்சு ஏ எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி விட்ருவோம். ரெண்டாவது எந்த கேரக்டர் அதிகமாக யூஸ் ஆயிருக்கு, சி தான் அதிகமாக யூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சியை வந்து 01 வச்சு ரீப்ளேஸ் பண்ணி விட்ருவோம். மூணாவது இருக்க அந்த கேரக்டர் வந்து 001 வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே 8 பிட் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கம்மியான பிட் வந்து யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த ஃபைலோட சைஸ் வந்து குறையும். அதே நேரத்தில் இதுக்கு வந்து ஒரு லாக் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அந்த லாக் ஃபைலில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, ஏவை நான் வந்து 1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், சியை வந்து 01 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த கன்வர்ஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஃபைலில் தான் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சைஸை வந்து எடுத்துக்கும். இப்படி கிரியேட் ஆகிற அந்த ஜிப் ஃபைலை கம்ப்யூட்டரால் டேரெக்டாக ரீட் பண்ண முடியுமானா, முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டரோட ஸ்டாண்டர்ட் படி ஒரு கேரக்டரை 8 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனால் அந்த ஜிப் ஃபைல் அப்படியே பண்ணி வச்சிருக்கு, அதோட இஷ்டத்துக்கு வந்து பண்ணி வச்சிருக்கனால கண்டிப்பாக வந்து ரீட் பண்ண முடியாது. நம்ம திரும்ப வந்து ரீட் பண்ணணும்னா திரும்ப நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அந்த ஃபைல் பழைய நிலைமைக்கு வந்துடும். அது வந்து எப்படி நடக்கும்னா, அந்த லாக் ஃபைலில் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, ஏ வந்து நான் 1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், சி வந்து 01 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே திரும்ப வந்து அப்படியே ஒரிஜினலுக்கு மாற்றிடும். அதாவது எங்கெல்லாம் ஒன்று இருக்கோ அந்த இடத்துல ஏவோட அந்த 8 பிட் வந்து போட்டுரும், எங்கெல்லாம் 01 இருக்கோ அங்கே வந்து சியோட அந்த 8 பிட் வந்து போட்டுரும். ஸோ இதனால் அந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்து மாறிடும். இந்த ஃபைல் கம்ப்ரஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து 2 ஃபைல் வந்து வச்சுருக்கேன். ஒரு ஃபைல் வந்து ஏ, இன்னொரு ஃபைல் வந்து பி. 2 ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான். இதுவும் 41.5 MB தான், இதுவும் 41.5 MB தான். பட் இந்த ரெண்டுத்துக்கும் இன்னொரு வித்தியாசம்னா, ஏங்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணேன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த காம்பினேஷனில் இப்படி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய போட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஏங்கிற ஃபைல். இதுவே நம்ம வந்து பிங்கிற ஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து ஃபுல்லாக ஏ மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பேன். ஏ மட்டும்தான் வச்சு இந்த ஃபைல் ஃபுல்லாக நான் நிரப்பியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 2 ஃபைலை நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம்னா எந்த ஃபைல் கம்மியான சைஸில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். பிங்கிற ஃபைல் தான் கம்மியான சைஸாக வரும். ஏன்னா அதை பார்க்கலாம். இப்போ ஏவை நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறேன், இதோட சைஸ் வந்து செக் பண்ணலாம். 165 KB இருக்குது. இப்போ நான் பியை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறேன், அதே 41.5 MB தான். பட் இதை நான் கம்ப்ரஸ் பண்ணுறப்போ வெறும் 41 KB தான் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, ஏங்கிற ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்குது. அதாவது இருக்கிறதுல எது வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க கேரக்டரோ அதை வந்து 1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது கேரக்டரை 01 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட் பிட்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கும். பட் இதுவே நாம் வந்து பிங்கிற ஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபைலில் ஃபுல்லாக வந்து ஏவை மட்டுமே கொடுத்துறதுனால ஏ மட்டும்தான் இருக்குது. ஏவை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பிட் 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற ஃபைலில் கம்மியான பிட் தான் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் பிங்கிற ஃபைல் வந்து ஏவை விட கம்மியான சைஸில் வந்து கம்ப்ரஸ் ஆகி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கம்ப்ரஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்லெஸ் கம்ப்ரஷன். அதாவது ஒரிஜினல் ஃபைலோட குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இமேஜ் வந்து 10 MB இருக்குது, அதை கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட அவுட்புட் வந்து ஒரு கேபியில் தான் இருக்கும். திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வர முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து லாஸி கம்ப்ரஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ரஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்.